அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் குமரிக்கண்டமும் உச்சங்க வரலாறும் உச்சங்கம் பற்றிய உண்மைகள் என்ற தலைப்பில் சில முக்கிய கருத்துக்களை நாம் காணவிருக்கின்றோம். முதலில் தமிழர் என்றால் யார் என்ற ஒரு அடிப்படை கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொள்வோம். என்னை பொறுத்தவரையில் இந்த முச்சங்கத்தை எவரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்கள்தான் அடிப்படையில் தமிழர்கள். ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த முச்சங்கத்தை பற்றிய உண்மையை நாம் எடுத்து கூற வேண்டும். முச்சங்கம் கூறிய அறம், பொருள், இன்பம், வீடு எனும் தமிழருக்கான இந்த நான் மறைகளை கற்று உணர்ந்து வாழ்பவர்களே உண்மையான தமிழர்களாவர். ஆகவே இந்த நம்பிக்கை நமக்கு மிக மிக முக்கியம். இந்த முச்சங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பலரும் நாங்கள் சான்று எங்களுக்கு தேவை என்று கேட்கின்றீர்கள். ஆனாலும் சான்றுகளை கொடுப்பது என்பதற்கு பெரிய பொருட்செலவு தேவைப்படுகின்றது. பெரிய அளவிலே நாம் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அந்த அதற்கான பொருள் செலவை செய்யும் நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு இல்லை. எதிர்காலத்தில் இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் நாம் செய்வோம். இருந்தாலும் நம்மிடம் உள்ள இலக்கிய நூல்கள், இதற்கு முன்னால் எழுதப்பட்டுள்ள இலக்கிய நூல்கள், இவைகள் அனைத்துமே இந்த குமரிக்கண்டத்தை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றன. முச்சக்கத்தை பற்றியும் தெளிவாக எடுத்து வைக்கின்றன. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் பக்ருளியாரை பற்றி மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. இறைநார் அகப்பொருள் என்ற நூலிலும் இந்த முச்சகங்கள் குறித்து நமக்கு தெளிவான செய்திகள் கிடைக்கின்றன. எனவே இந்த முச்சங்கத்தை ஒருவர் நம்ப வேண்டும். அது நம்முடைய தமிழருக்கான மிக அடிப்படையான ஒரு நம்பிக்கை. இதனை முதலில் தெரிந்து கொள்வோம். இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் அடிப்படையிலேயே அந்த தமிழ் உணர்வு உங்களுக்கு குறைவாக உள்ளது என்றுதான் நான் கூறுவேன். ஆகவே இந்த உண்மையை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது தொடர்ந்து நீங்கள் பரப்புரை செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அது நம்முடைய கடமை. இப்பொழுது அடுத்ததாக இந்த குமரிக்கண்டத்தை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். நம்முடைய தெய்வ திருவள்ளுவர் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே ஒரு குறளை கூறியுள்ளார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதாவது இந்த குறளிலே ஐந்து பேரை பற்றி நம்முடைய தெய்வ புலவர் குறிப்பிடுகின்றார். அதாவது நீங்கள் திருமணம் செய்து இல்வாழ்க்கை நடத்தினால் அவர் 11 கடமைகளை அங்கு கூறுவார். இது அந்த 11 கடமைகளில் ஐந்து கடமைகளை இந்த குறளிலே கூறுகின்றார். அதில் முதலே அவர் கூறுவது தென்புலத்தார். தென்புலத்தாருக்கு மரியாதை செய் என்பது அன்று அவர் கூறுகின்றார். ஆக தென்புலத்தார் என்றால் யார் என்றால் தெற்கில் வாழ்ந்தவர்கள், அவர்களைத்தான் தென்புலத்தார் என்கிறோம். அதாவது முன்னோர்கள், அதாவது நம்முடைய இந்த குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த மக்கள், அவர்களைத்தான் நாம் தென்புலத்தார் என்று கூறுகிறோம். அவர்களுக்கு மரியாதை செய்வது, அவர்களை நம்புவது என்பது ஒரு இல்வாழ்க்கை நடத்துபவருடைய கடமை என்றே நம்முடைய தெய்வ புலவர் கூறுகின்றார். ஆக ஏன் தென்புலத்தார் என்று கூற வேண்டும், ஏன் வடபுலத்தார் என்று கூறவில்லை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது தெற்கில் ஒரு கண்டம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டமானது தொடர் கண்டமாக அமையவில்லை, சிறு 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 தீவுகளாக பறந்து விரிந்திருந்தது. அதாவது இன்றைக்கு ஆப்பிரிக்க கண்டம் இருக்கிறது அல்லவா, அந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அருகிலே ஒரு சிறிய தீவு இருக்கும், மடகாஸ்கர் என்ற ஒரு தீவு இருக்கும். அதே போல ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கிறது. இந்த மடகாஸ்கர் தீவுக்கும் ஆஸ்திரேலிய கண்டத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய முக்கோண வடிவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கு உள்ளாக நம்முடைய கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இப்படித்தான் ஒரு மிகப்பெரிய மாபெரும் நிலப்பரப்பு இருந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நிலப்பரப்பு இருந்தது. இங்குதான் மனிதன் தோன்றி வளர்ந்து முதல் முதலாக நம்முடைய தெய்வ தமிழ் மொழி தோன்றி வளர்ந்தது. ஆகவே இது ஒரு அடிப்படையான உண்மை. இந்த குமரிக்கண்டம் பற்றி நம்முடைய பல்வேறு இலக்கியங்கள் கூறுகின்றன. அதில் உள்ள செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது கூறப்போகின்றேன். ஆக இதனுடைய மேற்கு எல்லையிலே இங்கு காட்டப்பட்டுள்ளதை போல ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையின் பெயர் மேருமலை. இன்றைக்கு நம்முடைய
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மலை இருக்கிறது. இன்றும் கடலுக்குள்ளாக செயற்கைக்கொள்கை மூலமாக சில அந்த கடலினுடைய அந்த ஆழங்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த மலை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த குமரிக்கண்டம் இருந்த உண்மைகளும், அதாவது நிறைய ஆழங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதால் சிறு சிறு குட்டி குட்டி தீவுகளாக இந்த குமரிக்கண்டம் இருந்ததற்கான உண்மையும் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களின் வாயிலாக நமக்கு தெரிய வந்துள்ளது. இப்பொழுது அந்த மேருமலை, அந்த அந்த மேருமலை தான் இங்கு மேற்கு திசையிலே காட்டப்பட்டுள்ளது. அதிலிருந்து பல நதிகள் ஓடின. அந்த நதியில் முக்கியமான நதி அதற்கு கீழே அடியிலே காட்டப்பட்டுள்ளது. அந்த நதி பக்குள்ளி ஆறாகும். இன்றைக்கு நாம் காவிரி நதி நமக்கு மிகவும் முக்கியமான நதி. காவிரியை பற்றி பல பாடல்கள் உள்ளன. அதே போல பக்குள்ளி ஆற்றை பற்றி பல்வேறு பாடல்கள் உள்ளன. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் பக்குள்ளி ஆற்றை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்படி ஒரு ஆறு நிச்சயமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குமரிக்கண்டம் என்பது மிகவும் உண்மை. அது இருந்ததனால் தான் நம்முடைய இலக்கியங்கள் இதை பற்றி எல்லாம் பாடல்கள் பாடல்கள் உள்ளன. அடுத்ததாக இந்த குமரிக்கண்டத்திலே 49 நாடுகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஏழு தெங்க நாடு, ஏழு குணக்காரை நாடு, ஏழு குன்று நாடு, இது போன்ற 49 நாடுகள் இருந்தன. ஒளி நாடு என்று ஒரு நாடு மிகவும் தெற்கிலே அமைந்திருந்தது. மேலும் இந்த பக்குள்ளி ஆறு இதற்கு சற்று இந்த பக்குள்ளி ஆறு கடலில் கடக்கும் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரம் இருந்தது. அந்த மாநகரம் மதுரை, மதுரை ஆகும். ஆனால் இப்பொழுது உள்ள மதுரை அல்ல. அந்த இப்பொழுது உள்ள மதுரைக்கு கீழே தெற்கிலே தென்மதுரை என்று ஒரு நகரம் இருந்தது. அந்த மதுரையை நாம் இப்பொழுது தென்மதுரை என்று அழைக்கின்றோம். ஆதி காலத்திலே அது மதுரை என்றுதான் அழைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த தென்மதுரையிலே முதன் முதலாக கலைச்சங்கம் என்று ஒன்று நடைபெற்றது. இந்த கலைச்சங்கம் கிட்டத்தட்ட கிமு 1000 நடைபெற்றதாக தெரிய வருகிறது. ஆக இந்த சங்கம் என்றால் என்ன என்றால், அதாவது ஒரு ஒரு அறிவு அல்லது ஒரு ஒரு இலக்கியத்தை ஒருவர் படைத்தால் அதனை மற்ற அறிஞர்கள் முன்னிலையில் அதனை விவாதித்து அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு முறையை முதன் முதலிலே உலகிற்கே கொண்டு வந்தவர்கள் நம்முடைய தெய்வ தமிழர்கள் தான். இன்றைக்கு நீங்கள் பல்கலைக்கழகங்களில் இந்த முறையை பார்க்கின்றீர்கள். ஒருவர் ஆய்வு செய்தால் அந்த ஆய்வு அறிக்கையை மற்ற ஆய்வு செய்தவர்களோடு, மற்ற அறிவாளிகளோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதனை பற்றி விவாதிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரும் ஒரு ஆய்வு ஒரு முனைவர் பட்டம் பெற்றவராக மாறுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு முறையை எல்லாம் யார் ஏற்படுத்தியது, முதல் முதலாக உலகிற்கு இந்த முறையை எல்லாம் யார் கொண்டு வந்தது என்றாலே அது நம்முடைய தெய்வ தமிழர்கள் தான். ஆக முதல் முதலாக பேச்சு மொழியாக தமிழ் தோன்றியது. அதற்கு பிறகு எழுத்துகள் உருவாயின. அதற்கு பிறகு எழுத்துக்கள் உருவான பிறகு நிறைய இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. அந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்ட பிறகு இலக்கணம் உருவாக்கப்பட்டது. ஆகவே பல இலக்கியங்கள் படைக்கப்பட்ட பொழுது அந்த இலக்கியங்களை எல்லாம் ஒன்றாக சேர்ப்பதற்காகவும், தமிழை செம்மைப்படுத்தி முறைப்படுத்துவதற்காகவும் நம்முடைய அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் ஒன்று கூடி இந்த கலைச்சங்கத்தை நடத்தினார்கள். ஆக அந்த காலத்திலே இருந்த மிகப்பெரிய அரசு பாண்டிய அரசாகும். பாண்டிய மன்னர்கள் அப்பொழுது வாழ்ந்த பாண்டிய மன்னருடைய தலைமையிலே இந்த கலைச்சங்கம் நடைபெற்றது. இந்த கலைச்சங்கம் கிட்டத்தட்ட 4440 ஆண்டுகள் நடைபெற்றது. இதை எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டால், இறையனார் அகப்பொருள் என்ற நூலிலே இது இந்த செய்தி உள்ளது. ஆகவே இந்த சங்கம் என்றால் எப்படி இருக்கும் என்றால், இந்த பாண்டி மன்னனுடைய தலைமையிலே சங்கம் நடக்கிறது. மற்ற புலவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் இலக்கியவாதிகள் அனைவரும் இணைந்து பல நூல்களை அங்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள். அவற்றை மற்றவர்களும் ஆய்வு செய்து அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவர் ஒரு நூல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு இலக்கண விதிகள் உள்ளன. பொதுவாக இலக்கணம் மட்டுமல்ல, அதில் பொருள் இலக்கணமும் உள்ளது. எந்த அதில் உள்ள தலைவன் தலைவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது உட்பட ஒரு சமுதாய நோக்கில், ஒரு அறநோக்கில் இயற்றப்பட்டதாக இருந்தால் மட்டுமே அதன் இலக்கியமாக நம்முடைய தமிழ் பண்பாட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படித்தான் தொல்காப்பியம் தெளிவாக வரையறை செய்துள்ளது. நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் ஏதோ அறமற்ற ஒரு பொருளை இலக்கியமாக படைத்தால்
நம் தமிழ் பண்பாடு அதனை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே அறத்தை வலியுறுத்தும் நோக்கில் நம்முடைய பண்பாடு நல்லதை நோக்கி செல்லும் வகையில் ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் இத்தகைய சங்கங்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தது. இப்படித்தான் இந்த சங்கம் நடைபெற்றது. சரி, ஒரு பாண்டிய மன்னர் அவர் தலைவராக இருந்து இந்த சங்கத்தை நடத்துகிறார். இப்பொழுது அவர் இறந்து போய்விடுகிறார். அடுத்து என்ன ஆகும் என்றால், அடுத்து வரக்கூடிய பாண்டிய மன்னர் அவர் இந்த சங்கத்தை தொடர்ந்து நடத்தினார். அதனால்தான் இதனுடைய காலம் 4440 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதோ ஒருவர் மட்டுமே 4440 ஆண்டுகளும் தலைவராக இருந்து இந்த சங்கத்தை நடத்தினார் என்பது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். பாண்டிய மன்னர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த கலைச்சங்கத்தை நடத்தி வந்தார்கள். இந்த கலைச்சங்கத்தில் தலைவராக இருந்தவர்கள் சிவன், முருகன் இவர்களெல்லாம் தலைவராக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படியாக இளைஞர் அகப்பொருள் நூலிலும் உள்ளது. இது இந்த கருத்தை உங்களுடைய சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் நான் விட்டு விடுகின்றேன். அடுத்தபடியாக இந்த கலைச்சங்கம் நடைபெற்ற இடம் நான் கூறினல்லவா தென்மதுரை. அந்த தென்மதுரை என்னவாயிற்று என்றால் கடல்கோளால் மூடப்பட்டது. இப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் இந்த கடல்கோளால் இறந்து போனார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானியர்கள். நமக்கு நிமித்த கலை போன்ற, அதாவது சோதரி கலை போன்றவற்றை நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆகவே அவர்கள் எதிர்வரும் கடல்கோளை முன்னரே உணர்ந்து அவர்கள் அங்கிருந்து சற்று மேலே வடக்கே குடியேறி கபாலபுரம் என்ற ஒரு நகரை உருவாக்கி அங்கு அனைவரும் குடியேறினார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நம் முன்னோர்கள் யாரும் இந்த கடல்கோளால் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விடவில்லை. அனைவரும் அங்கிருந்து ஒன்று சேர்ந்து கிளம்பி கபாலபுரம் என்ற ஒரு வடக்கே இருந்த நகருக்கு சென்றார்கள். ஆக கீழே தெற்கு எல்லையிலே இருந்தது தென்மதுரை. அங்கிருந்து சற்று மேலே வடக்கே வந்து கபாலபுரம் என்னும் நகரிலே அனைவரும் குடியேறினார்கள். ஆக இந்த கடல்கோள் இதற்கு பேர் முதல் கடல்கோள் ஆகும். முதல் கடல்கோள் முடிந்த பிறகு நம்முடைய முன்னோர்கள் கபாலபுரத்திற்கு வந்தார்கள். இது நடைபெற்ற கால அளவு கிட்டத்தட்ட கிமு 2387 என்று அறியப்படுகிறது. அந்த அப்பொழுதிலிருந்து 3700 ஆண்டுகள் இடைச்சங்கம் என்று நாம் கூறுகிறோம். அதாவது கிமு 2387 முதல் கிமு 306 வரை. இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இயற்றப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான நூல் தொல்காப்பியம். இந்த முதல் சங்கத்திலே எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. கடல் கோளில் அழிந்து போய்விட்டன. இப்பொழுது நம்மளையும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த அறிவு, அந்த தமிழ் செம்மைப்பட்ட அந்த அறிவு ஒரு இலக்கண நூலாக தொல்காப்பியத்திலே நம்மிடம் இன்றும் உள்ளது. ஆகவே ஏதடா இத்தனை நூல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று நாம் கவலைப்படவெல்லாம் தேவையில்லை. சரி, நீங்கள் கூட கூறலாம், அதில் உள்ள அங்கு நடைபெற்ற அந்த முக்கியமான இலக்கியங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டனவே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் பொருள் இலக்கணம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நம்முடைய தொல்காப்பிய பெருமகனார் அதிலே புகுத்தியுள்ளார். பொதுவாக எந்த ஒரு மொழியிலேயுமே நீங்கள் ஆங்கில மொழியை எடுத்துக் கொள்ளுங்கள், இலக்கணம் இருக்கும். இலக்கணம் என்றால் எப்படி எழுத்துக்கள் ஒன்றாக சேர்க்க வேண்டும், எழுத்து இலக்கணம் இருக்கும். எப்படி வார்த்தைகளை நீங்கள் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று அந்த அத்தகைய இலக்கணங்கள் இருக்கும். ஆனால் எப்படி ஒரு மனித வாழ்க்கை இருக்க வேண்டும், அல்லது தமிழ் பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மொழியின் இலக்கணமும் கூறவில்லை. ஆனால் நம்முடைய தொல்காப்பியம் ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று மிக மிக தெளிவாக, மிக மிக ஆழமான, நுட்பமான ஆராய்ச்சி செய்து அந்த நூலை இயற்றியுள்ளார்கள். நம்முடைய மனிதனுடைய அந்த உணர்வுகள், உயிர் எப்படியெல்லாம் செல்லும், புறத்தினை அகத்தினை, புறத்தில் உள்ளது அதாவது வெளியில் சமுதாய வாழ்க்கை, ஒரு அரசாட்சி, போர் முறை, எப்படி நண்பர்களோடு பழகுவது, இதை போன்றவையெல்லாம் புற வாழ்க்கை என்றும், அது உங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் நடக்கக்கூடிய செய்திகளை கூறும் அந்த அகவாழ்க்கை என்று மிக அழகாக பிரித்து இதிலும் மிக நுட்பமாக அவர் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்யும் பொழுது அந்த ஆண் அந்த பெண்ணிடம் எத்தனை முறை எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பேசுவான் என்று அவர் வகுத்துள்ளார். 23 நிலைகள் உள்ளன.
இந்த 23 நிலைகளை தாண்டி வேறு எந்த இடத்திலேயுமே ஒரு காதல் வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் பேச மாட்டார்கள். நீங்கள் எப்படி அதனை சென்று நீங்கள் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். முதலில் அவர்கள் முதல் சந்திப்பதற்கு பிறகு முதல் பேச்சு, வேறு என்னென்ன சூழ்நிலைகள், வேறு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு வரும், ஆக எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு தலைவன் தலைவியை சந்தித்து பேசுவான் என்று இந்த அளவிற்கு நுட்பமாக அந்த அகவாழ்வை அவர் விளக்கியுள்ளார். நான் உங்களுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு தான் கொடுத்தேன். இப்படி நீங்கள் மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து அந்த உணர்வுகளையுமே, அதாவது அக உணர்வுகளையுமே உற்று நோக்கி மிக மிக தெளிவாக அவர் விளக்கியிருக்கின்றார். அவர் மிகவும் பண்போடு அந்த தொல்காப்பியத்தை அவர் இயற்றியிருக்கின்றார். அதாவது ஒரு இடத்தில் கூட இது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி நூல், இது நான் எழுதிய ஆராய்ச்சி நூல் என்று அவர் தெரிவிக்கவே இல்லை. அந்த தொல்காப்பியம் முழுவதும் பாடலுக்கு பாடல் என்ப மொழிப என் முன்னோர்கள் சொன்னார்கள், என் முன்னோர்கள் இப்படியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது. ஆகவே இலக்கியங்கள் பல அழிந்து போனாலும் அந்த இலக்கியங்களின் அந்த தொகுப்பு, நம்முடைய பண்பாட்டின் சாரம் அழியாமல் காக்கப்பட்டு தொல்காப்பியத்தில் உள்ளது. காலத்தை வென்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியமே நம்முடைய முதன்மை மிக மிக தலைமையான நூல். ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு மிக ஒரு புனித நூல் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா. அதே போல தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய புனித நூல் தொல்காப்பியமாகும். காலத்தை வென்று நிற்கின்றது தொல்காப்பியம். இப்படியாக மனிதனுடைய அந்த உயிரை பற்றிய ஆராய்ச்சி செய்து அந்த முடிவுகளை எழுதி வைத்த நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் பற்றி நான் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே சொல்வேன். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரே மற்றொரு சிறு கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நிறைய பொய்யான செய்திகள் தொல்காப்பியத்தை பற்றி பரப்பப்படுகின்றன. தொல்காப்பியத்தினுடைய கால அளவை குறைத்து கூறுகிறார்கள். தொல்காப்பியம் என்னை பொறுத்தளவு கிமு 5000 இயற்றப்பட்டது. பொதுவாக அந்த காலமானது 5270 முதல் கிமு 2070 வரையிலான காலத்தில் அது இயற்றப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தளவு 7000 முன்னால் இயற்றப்பட்டதுதான் தொல்காப்பியம். ஆனால் இந்த தொல்காப்பியத்தை ஒரு சிலர் என்ன கூறுவார்கள் என்றால், தொல்காப்பியர் அகத்திய முனிவருடைய சீடராக இருந்தார் என்றும் மேலும் சில நிறைய கட்டுக்கதைகளும் உள்ளன. ஆனால் தொல்காப்பியர் ஒரு இடத்தில் கூட அகத்தியரை பற்றி குறிப்பிடவில்லை. அவர் பாடலுக்கு பாடல் அடிக்கு அடி தன்னுடைய முன்னோர்களை புகழ்ந்து கூறுபவர். ஒரு இடத்தில் கூடவா அவருடைய ஆசிரியர் அகத்தியர் என்று குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆகவே அது ஒரு தவறான செய்தியாகும். அகத்தியருடைய சீடர் தொல்காப்பியர் என்பதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. மேலும் இந்த அகத்தியர் வடக்கிலிருந்து இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்து அவர்தான் இந்த சமஸ்கிருதத்தையும் தமிழையும் பரப்பினார் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் உலாவுகின்றன. சமஸ்கிருதம் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி. இந்த நம்முடைய தொல்காப்பியம் 7000 ஆண்டிலேயே உருவாக்கப்பட்டது. 7000 ஆண்டிலேயே இலக்கண நூல் உருவாக்கப்பட்டது. இலக்கண நூல் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பேச்சு மொழி, எழுத்து மொழி, இலக்கியங்கள் எல்லாம் உருவான பிறகுதான் இலக்கண நூலே உருவாகும். ஆக சமஸ்கிருதம் எல்லாம் அண்மையில் தோன்றிய மொழி. நம்முடைய தமிழ் மொழி 40000 ஆண்டுகளுக்கும் தொன்மையானது என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் நேற்று நான் உரையாடினேன். ஆக இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் நம்ப வேண்டாம். இப்படி சொல்ற திரைப்படங்களும் கூட வந்திருக்கின்றன. எனவே உண்மையில் தொல்காப்பியர் நம்முடைய தெய்வத்திற்கு இணையானவர். அவர் அகத்தியருடைய சீடர் என்று என்பதெல்லாம் கட்டுக்கதையாகும். ஆக இதோடு இந்த இடைச்சங்கம் பற்றிய இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அந்த கபாலபுரம் நகரத்தையும் கடல் குழால் பாதிக்கப்படுவதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்தார்கள். இதன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் அங்கிருந்து இன்னும் சற்று வடக்கே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்திலே குடிபுகுந்தார்கள். ஆகவே இந்த 2வது கடல் கோளாலும் நம்முடைய முன்னோர்கள் யாரும் இறந்து போய்விடவில்லை. அனைவருமே அங்கிருந்து வெளியேறி வடக்கில் வந்து இன்றைக்கு இருக்கும் தமிழகத்திலே குடியமர்ந்தார்கள். அப்போ அதற்கு பிறகு தமிழகத்திலே மதுரையை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையை தலைநகராக கொண்டு
பாண்டிய ஆட்சி நடைபெற்றது, அங்கு கடைச்சங்கம் நடைபெற்றது. ஆக இடைச்சங்கத்தில் இருந்து கிடைத்த நம்மளுக்கு கிடைத்த ஒரே ஒரு நூல் தொல்காப்பியம் மட்டும்தான். அதற்கு பிறகு வேற இடைச்சங்கத்தில் உள்ள மற்ற நூல்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை. இதுதான் தொல்காப்பியமே நமக்கு போதுமானதாக உள்ளது. அதற்கு பிறகு கடைச்சங்கத்திலே கிமு 400 முதல் கிபி 200 வரையில் பாண்டிய மன்னர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்கு பல நூல்கள் எழுதப்பட்டன. இப்பொழுது நாம் சங்க இலக்கிய நூல்கள் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அதாவது 15 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் என்றால் 10 பாட்டு 8 தொகை போன்றவை, கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் முதலிய நூல்கள் வரும், ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்றவை, இவைகள் எல்லாம் இயற்றப்பட்டது இந்த இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் தான் இயற்றப்பட்டது. இதுவே கடைச்சங்க வரலாறாகும். ஆகவே இந்த குமரி கண்டத்தை நாம் நம்ப வேண்டும். இதில் உள்ள இந்த இதில் நடைபெற்ற இந்த 3 சங்கங்களையும் நாம் நம்ப வேண்டும். இந்த சங்கங்கள் நமக்கு தெளிவுபடுத்திய அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை உணர்ந்து அதன்படி நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ்வதே ஒரு தமிழருக்கான வாழ்க்கையும் ஆகும். இந்த உண்மைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்கிறேன். தொடர்ந்து தமிழ் பற்றிய மற்றொரு செய்தியோடு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.